நூறு ஆண்டு பழமையான பொள்ளாச்சி நகராட்சிக்கு தலைவரின் முயற்சியால் முதல் முறையாக பெண் ஓட்டுநருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ராஜாமில் ரோட்டை சேர்ந்தவர் சாந்தி. இவரது கணவர் நாகராஜ். இவர்களுக்கு மூன்று மகள்கள், ஒரு மகன் என நான்கு குழந்தைகள் உள்ளனர். கூலி வேலை பார்த்து வந்த நாகராஜ் இருந்துவிட குழந்தைகளை வளர்க்கவும் குடும்பத்தை நடத்தவும் வழி தெரியாமல் தவித்தார் சாந்தி. கிடைத்த கூலி வேலைகளை செய்த சாந்தி வறுமையில் சிக்கி தவித்தார். அப்போதுதான் துணிந்து ஒரு முடிவை எடுத்தார். தனக்கு மிகவும் விருப்பமான ஓட்டுநர் தொழில் அது. யாருடைய உதவியும் இல்லாமல் தானே சுயமாக கற்றுக்கொண்டார். முறைப்படி உரிமமும் பெற்றார். வாடகை கார்கள், சரக்கு வாகனங்கள் என தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாகனங்களையெல்லாம் ஓட்டி வருமானம் ஈட்ட ஆரம்பித்தார். இந்நிலையில்தான் சாந்தியின் திறமை குறித்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொள்ளாச்சி நகராட்சியின் தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணனுக்கு தெரிய வந்தது. நூறு ஆண்டு பழமையான பொள்ளாச்சி நகராட்சிக்கு முதல் பெண் ஓட்டுநர் என்ற வாய்ப்பை சாந்திக்கு நகராட்சி தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் ஏற்படுத்தி கொடுத்தார். போனாச்சியில் வந்து வேலை கேட்டேன், வேலை கிடைக்கல, வேலை கொடுக்கல எனக்கு. அதுக்கப்புறம் நான் மடி மேடம் வந்ததுக்கப்புறம், சேர்மன் மேடம் வந்ததுக்கப்புறம் மேடத்துக்கு போய் நான் வேலை கேட்டேன். போனதுமே சரிங்க கொடுத்தேன் வேலை. இப்போ நான் வேலை செதுக்க அஞ்சு நாள் ஆச்சு. நான் இந்த வேலை வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சேன், இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டேன். என் குழந்தைகள் வளர்த்துறதுக்காக நான் இந்த வேலைக்கு வந்தேன்.